அதாவது ரெண்டு காரணம் சொல்லுவேன். ஒரு காரணம் வந்து இந்த மாடலே கொஞ்சம் இன்எஃபிஷியன்ட் மாடல். அதாவது எல்லா வரியையும் ஒன்றிய அரசாங்கம் ஜிஎஸ்டிஎன் மூலமாக கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பகிர்ந்து கொடுக்கணுன்றது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இன்எஃபிஷியன்ட் சிறப்பில்லாத ஒரு விதிமுறை. ஏன்னா அந்தந்த மாநிலத்தில் கலெக்ட் பண்ணுறது நம்மளே கலெக்ட் பண்ணி நம்மளே வச்சுக்கிட்டு பாக்கி சிஜிஎஸ்டியிலேருந்து வர்றது வேணால் அவங்க பிரித்து கொடுக்கலான்றது இன்னும் நியாயமான முறையாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த அதாவது காம்பன்சேஷன் இழப்பீடு தொகையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆடிட் அதாவது சிஏஜி ஆஃபீஸ்லேருந்து என்னைக்கு இதுதான் கரெக்டான நம்பர்னு சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் அந்த ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவேன். நாங்கள் அதில் கொஞ்சம் அவங்க முன்னெச்சரிக்கையாக போட்ட கணக்குக்கும் அந்த சிஏஜி ஆடிட் வர தாமதத்துக்கும் அது வந்த பிறகு அவங்க முன்னெச்சரிக்கையாக வாங்கின கடன் பத்தாததுக்கும் இதெல்லாம் மெக்கானிக்கல் இஷ்யூஸ். ஆனால் இதெல்லாம் இப்போ தான் காம்பன்சேஷன் முடிய போதாக சொல்கிறாங்க. காம்பன்சேஷன் முடிஞ்சுட்டு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். ஆனால் தினப்படி இன்னும் பல வகையில் இந்த ஜிஎஸ்டி செயல்பாட்டை முழுமையாக சிறப்பிக்கலாம் என்று கருதுகிறேன்.